Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவியின் முன்சை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காளியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். பகவான் கிருஷ்ணருடைய லீலை வந்து இந்துக்கள் அனைவருக்கும் ரொம்ப விசேஷமாக தெரியும், பிடிக்கும். அதில் நல்ல செய்திகள் இருக்குது. ராமாயணம் வந்து தர்மமான வாழ்க்கையை வந்து சொல்லிக் கொடுத்ததே தவிர சாதுரியமான வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கல. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா சாதுரியத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு, தர்மத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு, வேதங்களையும் போற்றினார், நல்ல கீதோபதேசங்கள்லாம் நமக்கு பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் வந்து வாழ்க்கைக்கு வாழ்வியலுக்கு இன்றைக்கி இருக்கிற உலக ரீதிக்கு மண்டேன் லைஃப்னு சொல்லுவோம், இன்றைக்கி இருக்கிற யுக தர்ம பிரகாரத்துக்கு கலியுகத்தில் மிகவும் உயர்ந்த பயனுள்ள ஒரு தெய்வம்னு சொன்னால் அது பகவான் கிருஷ்ணர் தான். ஆனால் பகவான் கிருஷ்ணர் வந்து ஜோதிடத்துலேயும் ரொம்ப நிபுணத்துவம் மிகுந்தவர். பகவான் சொன்னால் எல்லா சாஸ்திரமுமே தெரியும், அதில் எல்லையை மீறி கடந்தவர், அவருக்கு மேலே ஞானஸ்தர் யாரும் இல்லைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இந்த லோக ரீதி சமாச்சாரமாக எடுத்துக்கொள்ளும்போது தான் அவர் வந்து சகாதேவன்கிட்ட போய் ஜோசியம் கேட்டார்னு ஒரு நிகழ்வு உண்டு. மற்றபடி அவருக்கு தெரியாத ஜோசியமே கிடையாது, அவ்வளோ பெரிய நிபுணத்துவமானவர். அதில் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கிற ஒரு வஸ்து வந்து இந்த சங்குன்னு சொல்லுவோம். சங்கு சக்கரத்தை கொண்டு தான் விஷ்ணுவனுடைய அவதாரமே. கிருஷ்ணராகட்டும் விஷ்ணுவாகட்டும் எல்லாருக்குமே இந்த சங்கு சக்கரம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. சங்குன்றது வந்து அவருடைய வலது கையிலையும் இடது கையில், அது வலது கையில் வந்து சக்கரமும் இடது கையில் சங்கம் வச்சுருப்பார். இந்த சங்கு வந்து அவர் ஊதும்போது அவருக்கு வந்து அந்த தெய்வீக சக்தி உலகத்தில் பரப்புறதா ஒரு ஐதீகம் உண்டு. சக்கராயுதத்தை வந்து வலது கையில் வச்சுருப்பார், ஒரு விரலில் சுழட்டிகிட்டு இருப்பார். அது இந்த உலகத்தையே வந்து ஒரு வளம் வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சக்கரம் அது. எப்படிப்பட்ட அசுரனையும் எப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்த ஒரு படைகளையும் கூட அழிக்க தகுந்த ஒரு சக்தி வாய்ந்தது. அந்த மாதிரி சக்கராயுத பாணியான அந்த சங்கு சக்கரத்தோடு எழுதியிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத போரில் இந்த பாண்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறார். அந்த பாண்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் வந்து ஆயுதங்கள் கொண்டு வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறாரு. நான் உனக்கு வேணுமா அல்லது என்னுடைய படைகள் வேணுமான்னு கேட்குறாரு. நீங்கள் தான் வேணுன்றாரு. அப்படியானால் நான் என்னுடைய ஆயுதம் எதுவும் கொண்டு மாட்டேன், படைகள் எதுவும் கொண்டு மாட்டேன்னு தான் கண்டிஷன் போடுறாரு. அதுக்கு பாண்டவர்கள் ஒத்துக்கிறாங்க, நீ இருந்தால் போகிறோம் கிருஷ்ணான்ட்டு. ஸோ கிருஷ்ணர் வரார். அந்த கிருஷ்ணர் வந்து கையில் சங்கம் சக்கரமும் வச்சுருக்காரு, மற்ற ஆயுதங்கள் எதுவும் இல்லை. அவர் தேரோட்டியாக வர்றார். அப்போ இந்த கௌரவர்கள் வந்து சும்மா இல்லாமல் அவரை பார்த்து, இந்த சங்கு கையில் வச்சுருக்கான், சக்கரம் கையில் வச்சுருக்கான், இவன் என்ன பெருசாக கிழிக்க போகிறான், இவங்ககிட்ட ஒரு ஆயுதம் இல்லை, இவன் வந்து நம்மளை வந்து போராடுறதுக்கு வந்திருக்கான், அர்ஜுனனுக்கு தேரோட்டம் வந்திருக்கான் அப்படின்னு கொஞ்சம் கிண்டலாக பேசினாங்க. இந்த சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானான்னு ஒரு பழமொழி உண்டு, அதுக்கு அர்த்தம்தான் இது. அதான் அந்த அவர் பாட்டுக்கு சங்கம் வச்சுருந்தார், அதை பயன்படுத்துகிறதா இல்லை, சக்கரம் வச்சுருந்தார், அதையும் பயன்படுத்துகிறதா இல்லை, தன்னுடைய ப்ரெசன்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அர்ஜுனனுக்கு, கொடுத்த வாக்குப்படி பாண்டவர்களுக்கு ஒத்தாசை பண்ணணும்னு அவர் தேரோட்டுறாரு. இதை புரிஞ்சிக்காத அந்த கௌரவர்கள் வந்து இந்த சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தானான்ற மாதிரி ஒரு சங்கம் வச்சுட்டு வந்துட்டான் போருக்கு, இவனால் என்ன முடியும்னாரு. உடனே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்தது, அந்த சங்கு எடுத்து ஊதினார். அந்த ஊதின அந்த வேகத்தில் பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள் அப்படியே மாண்டு மடிந்து போனார்கள். அந்த சவுண்டினுடைய எனர்ஜி இதுதான் பின்னால் நம்ம நவீன காலத்தில் வைப்ரேஷன் டெக்னாலஜின்னு கொண்டு வந்திருக்கோம். எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஆயுதங்களையும் வந்து மிஞ்சினது வந்து இந்த வைப்ரேஷன் டெக்னாலஜி. அதான் அணு ஆயுதத்தை விட ரொம்ப சிறந்த ஒரு வலுமிக்க ஆயுதம்னு சொல்கிறது வைப்ரேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. அதை தான் அன்றைக்கே மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த வைப்ரேஷன் டெக்னாலஜி அந்த சங்கு மூலமாக தெரிவிச்சிருக்காரு. இந்த சங்கு வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப விசேஷத்துவம் பெற்றதுன்னு சொன்னோம். இந்த சங்கினுடையது வந்து ரெண்டு விதமான சங்கு இருக்குது, வலம்புரி சங்கு இருக்குது, இடம்புரி சங்குன்னு இருக்குது. பொதுவாக இடம்புரி சங்கு வந்து ஏராளமாக கிடைக்கும் சமுதிரத்தில், அது வந்து ஒரு ஆர்னமெண்டலாக டேபிள் மேலே டேபிள் வைட்டாக வைப்பாங்க, அழகு பொருளாக வைப்பாங்க, அதெல்லாம் வைப்பாங்க. ஆனால் இந்த வலம்புரி சங்குன்றது வந்து புனிதமானது, அதில் புனிதத்தன்மை நிறைந்ததுன்னு சொல்கிறாங்க. மத்சாவதாரத்தும் போதே அதனுடைய அனுகிரகம் வந்து வலம்புரி சங்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதிகாச உதாரணங்களில் விதாரணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த சங்கை வந்து அவ நம்ம வீட்டில் வச்சுருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு சங்கு இருந்தால் போகிறோம், ரொம்ப பெருசாக இருக்கணும்னு விஷயம் இல்லை. நிறைய பேர் நிறைய ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக பணம் கொடுத்து பெரிய சங்கு வச்சுட்டா ரொம்ப லாபம், ரொம்ப அதிர்ஷ்டம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மனிதருடைய பலகீனம், ஒரு மேனியான்னு சொல்லுவோம், அதில் விஷயம் கிடையாது.
ஒரு 2 இன்ச் சங்கு இருந்தாலே போகிறோம், வலம்புரியாக இருந்தால் போகிறோம். அதை அவங்க பூஜை அறையில் வச்சுக்கோங்க. அந்த பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு பசும்பால் ஒரு சிட்டிக்கு, அதாவது ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டா போகிறோம், அதில் ஒரு சிட்டிக்கு மஞ்சப்பொடி போடுங்க. அதனால் நித்தியம் வந்து பகவானுக்கு அந்த சங்காபிஷேகம் பண்ணுங்கள். அந்த சங்குனால் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த மஞ்சளும் பாலும் குடும்பத்தில் நிரந்தரமான சுபிட்சம் இருக்கிறதுக்கும் அமைதி இருக்கிறதுக்கும் எல்லா வில்லங்கங்களையும் தீர்த்து வைக்கிறதுக்கும் போட்டி பொறாமைகள் எதிராளிகள் பில்லி சூனியம் துச்சாடனை ஏவல் பிறரால் ஏவப்பட்ட தீமைகள் நமக்கு வந்து வாழ்க்கையை வாழ முடியாமல் பண்ண பல தீய சக்திகள் எல்லாத்தையுமே பஸ்மம் பண்ணக்கூடிய சக்தி இந்த சங்குக்கு உண்டு. அப்படிப்பட்ட சங்கம் வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது பயனுள்ள ஒரு அம்சமாக இருக்கும், புனிதமான அம்சமாக இருக்கும், கிருஷ்ணருடைய அனுகிரகத்தையும் பெற்றுத்தரும். எல்லா விதமான மங்கள சூழலை கொடுக்குறதோடு கூட பொருள் செல்வம் ஏராளமாக சேர்கிறதுக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமான வாழ்வு கொடுக்கறதுக்கும் இந்த சங்கு உபயோகப்படும். மேலும் இந்த சங்கானது வந்து முற்றிலும் வெண்மையை நிறைய முடியுது. அந்த வெண்மை நிறம்ன்றது வந்து நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் நெருப்பில் போட்டாலும் எப்படி தான் காய்ச்சினாலும் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் எவ்வளோ நீங்கள் காலம் நீட்டி வச்சுருந்தாலும் அதனுடைய வெண்மை குறையாது. சுட சுட சங்கு வெண்மையை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. தக்தம் தக்தம் புனரப்பி சந்தனம்னு சொல்கிற மாதிரி சந்தனத்தை நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் அது மனம் ஜாஸ்தியாக தான் தெரியும். அதே மாதிரி சங்கு சுட்டால் தான் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் சுட சுட நிறைய வெண்மையை கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் வேதனைகள் துக்கங்கள் எதிர்ப்புகள் இடைஞ்சல்கள் எது வந்தாலும் சரி இந்த சங்க அபிஷேகம் பண்ணுற குடும்பத்தில் எந்த தீங்கும் கிட்டேயே அண்டாதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய இதிகாச புராண எடுத்துக்காட்டுகள் உண்டு. ஜோதிட ரீதியான விளக்கங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக சுக்கரன் வலுவாக இருக்கவங்களுக்கு இந்த சங்க அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் பெரிய பதவி பட்டம் கிடைக்கிறதுக்கும் ராஜ்யபாரியங்கள் கிடைக்கிறதுக்கும் நிறைய சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கும் சொந்தமாக வீடு வாசல் வாங்குறதுக்கும் பெரிய அமைப்பை கொடுக்கக்கூடிய சிறப்பான அம்சம் இந்த சங்குக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட சங்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் புனித ஒரு விஷயமாக உங்களுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கும். வைத்து பாருங்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் அதுக்கு வந்து விசேஷமாக பயன்படுத்துங்க. எல்லா நாள்லையும் பயன்படுத்த முடியலன்னாலும் வெள்ளிக்கிழமை தவறாமல் பயன்படுத்துங்க. எல்லா நாள்லையும் பயன்படுத்துறது இன்னும் விசேஷமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் வெளியூர் செல்கிறதா இருந்தால் அந்த சங்கு என்ன பண்ணோன்னா உங்களுடைய அரிசியினுடைய பாத்திரத்தில் அட்சய பாத்திரத்தில் அதை வந்து நீங்கள் வச்சுட்டு தான் நீங்கள் போகணும். அது வெளியில் வச்சுட்டு போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. வெளியில் வச்சால் அதனுடைய சக்தி அது இழந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்தினா அதில் கிடைச்சிட்டு இருந்த கிடைக்க வேண்டிய புனிதமான பலன்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும்ன்றதுக்கும் வேத ரீதியான ஆதாரபூர்வமான விஷயங்கள் இருக்குது. ஆகவே இந்த சங்கு வந்து இந்த சும்மா கடந்த சங்கு ஊதி கொடுத்தானான்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டாத விஷயங்களை செய்யாமல் இருந்து செய்ய வேண்டிய விஷயங்களான இந்த சங்க அபிஷேகங்கள்லாம் பண்ணிட்டு வந்தீங்களா வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.